ஹலோ கைஸ், வெல்கம் டு அன்னோன் சேனல். நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் சீசன் 5 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாமினேட் ஆன அந்த 10 கண்டஸ்டன்ட் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் பேர் பார்த்தீங்கன்னா கனி. இவங்க வந்து விஜய் டிவியில் குக்கு வித் கோமல் சீசன் 2 டைட்டில் வின்னர் இருக்காங்க. ஸோ உங்கள் ஏஜ் பார்த்தீங்கன்னா 28. ஸோ செகண்ட் பார்க்கக்கூடிய கண்டஸ்டன்ட் பேர் பார்த்தீங்கன்னா முகமது அசீம். இவர் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் பிரியமான டிவி சீரீஸில் சைடு கேரக்டராக இருந்துச்சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக வந்து மெயின் கேரக்டராக நடிக்கிறாரு. ஸோ இவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30. தேர்ட் பார்க்கக்கூடிய கண்டஸ்டன்ட் பேர் என்ன கேட்டிங்கன்னா பவித்ரா லட்சுமி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2015 மாடலிங்கில் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபிலிம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குக் வித் கோமலில் குக்கலோட டீமாக இருக்காங்க. ஸோ உங்கள் ஏஜ் பார்த்தீங்கன்னா 26. ஸோ அடுத்து பார்க்குறீங்க கண்டஸ்டன்ட் பேர் கேட்டிங்கன்னா சாம் விஷால். சூப்பர் சிங்கர் 7ல் தேர்டாக வந்தார். ஸோ இவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 24. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் பேர் என்ன கேட்டிங்கன்னா அஸ்வின் குமார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய படத்தில் சைட் கேரக்டராக இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 படத்தில் ஹீரோவே ப்ரொமோஷன் ஆகி ஹீரோ நடிச்சிருக்காரு. ரீசெண்ட் 2021ல் இவர் குக் வித் கோமாளி ஜாயின் பண்ணாரு. ஸோ அப்போலேருந்து அவர் பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 27. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸும் ஆக்டர்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ காமெடி ஆக்டர் யாரும் இல்லை. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஜிபி முத்து இருக்காரு. செத்த பயல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல தான் ஃபஸ்ட் ப்ரூட் ப்ராப்ளம் பண்ணாரு. ஸோ டிக்டாக் பேன் ஆனதுக்கப்புறம் யூடியூப்ல வந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் மூவிலையும் அவருக்கு வாய்ப்பு கிடச்சி மூவிலையும் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 36. அடுத்து பார்த்தீங்கன்னா சுமிதா கோகி. இவங்க ஒரு தமிழ் ஆக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஜோடி நம்பர் 1ல தான் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ இப்போ கரண்டாக குத்து கோமாளியில் இவங்க கண்டஸ்டன்ட். ஸோ இவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 29. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவனி ரெட்டி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மாடலும் ஆக்ட்ரஸ் கூட. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் சீரியலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 33. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் பேர் பார்த்தீங்கன்னா புகழ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்டர். ஃபஸ்ட்டு சிரிப்புடான்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு விஜய் டிவியில். ஸோ அப்போ தான் அவர் ஃபஸ்ட் வந்து கண்டஸ்டன்டாக இருந்தார். ஸோ அப்போ வந்து அவ்வளோ ரீச் ஆகலை. ஸோ ரீசெண்டாக குக் வித் கோமாளி தான் இவங்களை வேறு லெவலில் தூக்கி விட்டுன்னு சொல்லலாம். ஸோ இவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30. ஸோ லாஸ்ட் கண்டஸ்டன்ட் பேர் கேட்டிங்கன்னா நகுல். இவர் ஒரு ஆக்ட்ரஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக பிபி ஜோடிகளில் ஜட்ஜாக இருக்காரு. ஸோ அது இவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 37. ஸோ இவருக்கு இப்போ தான் டாக்டர் பிறந்திருக்கு. ஸோ அதனால் இவர் பிக் பாஸ்க்கு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நான் சொன்ன 10 மெம்பர்ஸும் ஜஸ்ட் நாமினேட்டாக இருக்காங்க, செலக்ட் ஆகலை. ஸோ யார் கன்ஃபார்மாக செலக்ட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்கள் பேர் கமெண்ட் செக்ஷனுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் நியூஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோவும் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். குட் பை.